இது ஒரிஜினல் 7.1 டிடிஎஸ் மாஸ்டர் எஸ்டி ஆடியோ. வணக்க நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7.1 அதாவது நம்ம அஸ்ட்ரா போர்டு போட்டுள்ள ஒரு ஆம்பிளிஃபையர், அதாவது அசம்பிளி ஆம்பிளிஃபையர் 7.1 எப்படி வேலை செய்யுது, கம்பெனி ஆம்பிளிஃபையர் எப்படி வேலை செய்யுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அசம்பிளி ஆம்பிளிஃபையரில் நான் கோஎக்சல் தான் டிஜிட்டல் இன்புட் கொடுக்க போகிறேன் ஆடியோ டிவிடி பிளேயர் வழியாக. கம்பெனி பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா ஹச்டிஎம்ஏ. இது ஏன் இந்த வீடியோ 2.7.1 எப்படி வேலை செய்யுதுங்கிறது ஏன் சொல்கிறேன்னா, எனக்கிட்ட வந்த டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா என்னோடய அஸ்ட்ரா போர்டில் அவ்வளோ அருமையான 7.1 வேலை செய்யுது, பக்காவாக இருக்குதுங்க, இந்த அளவுக்கு நான் ரிசல்ட்டை பார்த்ததே இல்லை அப்படின்னாரு. ஓகே, அப்படின்னா நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. கம்பெனி ஆம்பிளிஃபையரில் எப்படி 7.1 வேலை செய்யுது, நம்ம அசம்பிள் ஆம்பிளிஃபையரில் எப்படி வேலை செய்யுதுங்கிறது அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே மக்களுக்கும் நிறைய பேர் டெக்னீஷியனுக்கு தெரியாமல் இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு பிராண்டட் ஏவி ரிசீவர் எப்படி வேலை செய்யுது, நம்ம அசம்பிள் ஆம்பிளிஃபையர் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் போட்டு காட்டுங்க, ஒரு வீடியோவை போட்டு விடுங்க அப்படின்னாங்க. அந்த கண்டென்ட் தான் நான் இன்றைக்கி முழுசாக உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் கொடுக்காதீங்க, அப்போ தான் ரெண்டையும் எப்படி வேலை செய்யுங்கிறது, 7.1 எப்படி வேலை செய்யுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா உங்களை இந்த வீடியோ ஸ்கிப் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாதியோடு உங்களுக்கு எப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. முழு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஆம்பிளிஃபையரில், அதாவது அஸ்ட்ரா போர்டு போட்டுள்ள ஆம்பிளிஃபையரை நம்ம ஆன் பண்ணியாச்சுங்க. ஆன் பண்ணிட்டு அதில் பாருங்கள் மோடு கோஎக்சல் வச்சாச்சுங்க. இதில் 5.1 2.1 இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இது 2.1 சேனலுங்க, இது 5.1 சேனலு, இது 7.1 சேனலுங்க. இந்த டிஸ்பிளே பார்த்தா உங்களுக்கு தெரியும் 7.1 அதில் டிஸ்பிளே பண்ணியிருக்குங்க. இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்ஸு டால்பையும் இது ரெண்டுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய அஸ்ட்ரா கிட்டு தான் நம்ம பார்க்குறோங்க. இதுக்கும் கம்பெனி ஆம்பிளிஃபையரும் எப்படி 7.1 வேலை செய்யுதுங்கிறது தான் இந்த வீடியோவோட முழு வீடியோங்க. ஆம்பிளிஃபையரோட பேக் வியூ காட்டிடுங்க. ஆம்பிளிஃபையரோட பேக் வியூங்க, மெயின்ஸ் கார்டெலாம் பாருங்கள் நம்ம கேபினட்டில் நம்ம எப்படி ரெடி பண்ணி போட்டிருக்கோம்னு. எல்லாமே ஸ்பீக்கர் சாக்கெட் பார்த்தீங்கன்னா பனானா சாக்கெட்டுங்க. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்வூஃபருக்கு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரு சரவுண்டு சரவுண்ட் பேக் அப்படி கொடுத்துருக்கோம். இது கோஎக்சல் இன்புட் ரெண்டுங்க, டிஜிட்டலு ஆப்டிக்கல் ஒன்று டிஜிட்டல் இன்புட்டுங்க. மீதி 6 பின்னு பார்த்தீங்கன்னா ஏசி 3 இன்புட்டுங்க, அதாவது அனலாக்கு 5.1 டிவிடி பிளேயரோட இன்புட்டுங்க. அப்புறம் ஆக்ஸி இன்புட்டுங்க. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு டெமோ ஆப்ஷன்ஸ் காட்டுறக்காக ஒரு டெமோ சிடி, அந்த சிடியிலே பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராக்கும் இருக்குது. இப்போ கம்பெனி ஏவி ரிசீவரை ஆன் பண்ணி அந்த டெமோ தான் உங்களுக்கு எப்படி ட்ராக் வேலை செய்யுதுங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 7.1 டெஸ்டிங் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. அதாவது லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட் ஸ்பீக்கருங்க அக்யூரேட்டாக வேலை செய்யுது கம்பெனி ஆம்பிளை. அதே மாதிரி ரைட் சைடுங்க, ரைட் சைடு அக்யூரேட்டாக வேலை செய்யுதுங்க. அடுத்து சென்டரு, அது பர்ஃபெக்டாக வேலை செய்யுதுங்க. அடுத்து சப்வூஃபர், அதுவும் பார்த்தீங்கன்னா நீட்டாக வேலை செய்யுதுங்க. அதுக்கடுத்தது சரவுண்ட் லெஃப்ட்டு, அதுவும் நீட்டாக வேலை செய்யுதுங்க. சரவுண்ட் ரைட்டு, அதுவும் பர்ஃபெக்டாக வேலை செய்யுதுங்க. பேக் சரவுண்டு லெஃப்ட்டுங்க, அதுவும் அக்யூரேட்டாக வேலை செய்யுதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் செட்டப் முழுக்க 7.1 செட்டப்புங்க. கம்பெனி ஏவி ரிசீவரில் ஒவ்வொரு சேனலாக செக் பண்ணோம், பர்ஃபெக்டாக எல்லா ஸ்பீக்கரும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பிளேஸ்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது நம்ம டெமோ தியேட்டரில் பர்ஃபெக்டாக 7 சேனலும் அக்யூரேட்டாக வேலை செய்யுதுங்க. கம்பெனி ரிசீவரை பொறுத்தளவுக்கு ஒரு சேனல் விடாது அக்யூரேட்டாக வேலை செய்யுதுங்க. இப்போ நம்மளோட நம்ம அசம்பிள் ஆம்பிளிஃபையர் எப்படி 7 ட்ராக் வேலை செய்யுதுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அசம்பிள் ஆம்பிளிஃபையரோட நம்ம ஆன் பண்ணிட்டோம் ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்து. ஆனால் இதில் டெஸ்டிங் மோட் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்டிங் மோடில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக 7 சேனலும் டெஸ்டிங் காட்டுச்சுங்க. ஆனால் ஒரிஜினல் ட்ராக்கில் இப்படி வேலை செய்யுதுங்கிறதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே டெமோ சிடி, அதே டெமோ ட்ராக் உள்ள சிடி தான் போட்டிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எப்படி வேலை செய்யுதுன்னு. இப்போ நம்ம அசம்பிள் ஆம்பிளிஃபையரோட டெஸ்டிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ஸ்பீக்கர் தான் டெஸ்டிங் போட்டேன். இந்த ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ஸ்பீக்கரோட என்னாச்சுன்னா இந்த ஸ்பீக்கர் சவுண்டு இதுவும் இந்த ரியர் பேக் ரெண்டு மூணும் ஒட்டுக்காக வேலை செய்யுதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கம்பெனி ஏவி ரிஷ்யூவில் இந்த ஒரு ஸ்பீக்கர்னால் இந்த ஒரு ஸ்பீக்கர் மட்டும்தான் வேலை செஞ்சு, ஆனால் அசம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஸ்பீக்கரும் சேர்ந்து வேலை செஞ்சுங்க. அதாவது நம்ம போட்ட அஸ்ட்ரா போர்டில் மூணு ஸ்பீக்கரும் சேர்ந்து வேலை செய்யுதுங்க. அதே மாதிரி தான் ரைட்டு ஃப்ரண்ட்டு ஸ்பீக்கருக்கும் இந்த மூணும் சேர்ந்து தான் வேலை செய்யுது. அதாவது ரியர் பேக்கும் ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் ஃப்ளோர் ஸ்டாண்டிங் சேர்ந்து வேலை செய்யுதுங்க. சென்ட்ரல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக சென்ட்ரல் ஸ்பீக்கரு பர்ஃபெக்டாக வேலை செய்யுதுங்க, அது பிரச்சனையே இல்லைங்க. சப்வூஃபரும் சரி சரவுண்ட் ஸ்பீக்கரும் சரிங்க, சரவுண்ட் ஸ்பீக்கரும் பர்ஃபெக்டாக வேலை செய்யுதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சரவுண்டு ரைட் ஸ்பீக்கரும் லெஃப்ட் ஸ்பீக்கரு சென்ட்ரல் ஸ்பீக்கரு சப்வூஃபர் இது மூணும் அக்யூரேட்டாக வேலை செஞ்சிருச்சு. இந்த ஃப்ரண்ட் ரெண்டு ஸ்பீக்கரை மட்டும் ரியரோட மிக்சிங் ஆச்சுங்க. இப்போ பேக் ஸ்பீக்கருங்க, பேக் சரவுண்ட் பார்த்தீங்கன்னா எடுக்கல வேலை செய்யலைங்க. அதாவது 5.1 ட்ராக் மட்டும்தான் அக்யூரேட்டாக வேலை செய்யுது. அதாவது இதனுடைய ரிமோட் கிட் எப்படிங்கிறது நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா பேக் ஸ்பீக்கரு நம்ம இதில் 7.1 ஒரிஜினல் ட்ராக்கில் வேலை செய்யலைங்க. 5.1 அக்யூரேட்டாக வேலை செய்யுது. பேக் ஸ்பீக்கர் ஏன் வேலை செய்யலை அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா இவங்க ப்ராலஜிக் மெத்தடில் ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது பேக் சரவுண்ட் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க சவுண்டு மட்டும்தான் எடுத்து கொடுக்கும். ஒரிஜினல் 7.1 ட்ராக்குன்னு நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியாதுங்க. அதாவது 7.1 எனபிள் பண்ணும், அதாவது பார்த்திங்கன்னா டிஸ்பிளேவில் காட்டும். ஆனால் ஒரிஜினல் 7.1னா கம்பெனி ஐபி ரிசீவர் எடுக்கிற மாதிரி நம்ம அஸ்டா போர்டில் எடுக்காதுங்க. பேக் ரெண்டு சரவுண்டும் எடுக்கலை. அதாவது பார்த்திங்கன்னா ஒன்லி 5.1 மட்டும்தான் இந்த கிட்டுனாவே நம்மளுக்கு 5.1 மட்டும்தான் வேலை செய்யும். ஒரிஜினல் 7.1 ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டு ஒரு ஹாலிவுட் மூவியாக நம்ம ஒரு டிவிடி மூலம் கேட்டோம்னா நம்ம நினைக்கிற மாதிரி 7 சேனலில் வேலை செய்யாதுங்க. 5.1 அந்த லெஃப்ட் ரைட்டு பார்த்தீங்கன்னா ப்ராலஜிக் மாதிரி எக்ஸ்ட்ரா சரவுண்டில் சவுண்டு கேட்குங்க, ஒரு ஃபீலிங் வரும் அவ்வளோதான். இந்த கிட்டை பொறுத்தளவுக்கு ஒரு 7 சேனல்னால் நம்ம ஒரு நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் ப்ரைம் இது மாதிரி ஸ்மார்ட் டிவிக்கு பயன்படுத்தலாம். ஒரிஜினலாக ஒரு தியேட்டரில் வேணும், நம்ம ரியல் ஃபீலிங் எனக்கு 7.1 வேணும் அப்படின்னா அந்த ஒரிஜினல் ட்ராக்கு ஒரு டிவிடி பிளேயர் ப்ளூரேயில் போட்டு கேட்கும்போது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி 7.1 கிடைக்காதுங்க. இதுதான் உண்மையான ரீசன். இது வந்து பார்த்திங்கன்னா பல பேர் பார்த்திங்கன்னா தெரிய மாட்டேங்குது, நிறைய டெக்னீஷியனுக்கு பார்த்திங்கன்னா தெரிய மாட்டேங்குது ஒரிஜினல் 7.1 ட்ராக்குன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது ஒரிஜினல் 7.1 ட்ராக் கிடையாது, 5.1 மட்டும்தான். கம்பெனி ரிசீவர்னால மட்டும்தான் ஒரிஜினல் 7.1 கொடுத்துருக்காங்க. நாம் இது வரைக்கும் ரிமோட் கிட் பண்ணிகிட்ருக்கேன், நம்ம தமிழ்நாட்டு அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ரிமோட் கிட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரிஜினல் 7.1 இது வரைக்கும் யாரும் கொடுக்கலிங்க, இனிமேல் கொடுத்தா தான் உண்டு. இது வரைக்கும் இப்போ வந்த கிட் எல்லாமே பார்த்திங்கன்னா 5.1 மட்டும்தான் கிடச்சிருக்கு எங்களுக்கு. நாங்கள் அதை வச்சு தான் அசம்பிள் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்குங்க. இது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா மெயினாக இப்போ ஒரு டெக்னீஷியனே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து கேட்குறாருங்க, போல்டு அடித்து பேசுகிறாரு 7.1 அவ்வளோ அருமையாக வேலை செய்யுதுங்க அப்படி இப்படின்னாரு. இல்லைங்க, இது மாதிரி விஷயம்லாம் இருக்குது, இன்னும் பல விஷயம் இருக்குது, உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு காட்டுங்கிறது. அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இது மாதிரி ஒரு வீடியோவோ போட்டும் காட்டிடுங்க, அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு இன்னும் தெரியாமல் இருக்காங்க, அவங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கோசரம் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.
இதுவரைக்கும் சிவா ஆடியோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.